பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோவில் எங்கே பயணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் சிட்டியிலேருந்து ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டிக்கு தான் நம்ம பயணிக்க போகிறோம். அந்த பயணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சீப்பஸ்ட் வேயாக எப்படி பயணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக போட்டிருக்கோம். எப்படியெல்லாம் பயணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபில் நம்ம பயணிக்க முடியும், இல்லது பஸ்ஸஸ் இருக்குது, புக் பண்ணி நம்ம அந்த பஸ்லேயும் பயணிக்கலாம். ஃபிலிம் சிட்டியிலேருந்தே பஸ்ஸஸ் அப்படின்றது சிட்டிக்குள்ளே வந்து போகுது, அதுலேயும் நம்ம பயணிக்க முடியும். இந்த சர்வீஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும், எல்லாமே 300+ இல்லை 500+ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது, மெட்ரோ, எல்பி நகர் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது தான் லாஸ்ட் ஸ்டேஷன். ஸோ அங்கேயும் நம்ம இறங்கிட்டு லோக்கல் பஸ் பிடிச்சி கூட நம்ம போய்க்கலாம், இல்லை ஆட்டோ பிடிச்சி கூட போயிடலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான். ஸோ சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா, கோட்டி உமன்ஸ் காலேஜ் அங்கேருந்தால் பஸ் சர்வீஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக 32 கிலோமீட்டர் தொலைவில் தான் ஃபிலிம் சிட்டி அமைஞ்சிட்ருக்கு. இந்த ஜேர்னி அப்படின்றது 1.5 ஹவர் எடுக்கும். இதே இது டிராஃபிக் டைமில் போனீங்கன்னா 2 ஹவர்ஸ் மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ என்னோடய ஜேர்னி அப்படின்றது மார்னிங் 6:30 வந்து நம்ம இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆரம்பித்தோம். நான் ஸ்டே பண்ணியிருந்ததும் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் தான். ஸோ லக்கியாக ஜஸ்ட் வாக்கபுளாக வந்தபோது ஒரு 6:30, 6:40 அந்த மாதிரி டைமில் நான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய எய்ம் அப்படின்றது வந்து நம்ம ஃபிலிம் சிட்டியை ஃபுல்லாக கவர் பண்ணோம், அதனால ஏர்லி மார்னிங்கே போயிடலாம், அதுக்கப்புறம் போயிட்டு வெல்கம் செரிமனி அதெல்லாம் பார்க்க முடியாமல் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸாகவே கிளம்பிட்டேன். அதே மாதிரி இந்த TSRTC ஏன்னா தெலுங்கானா அந்த டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம பயணிக்கிறது ரொம்ப சீப்பஸ்ட்டு, ஐ திங்க் 45 ருபி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து டே பாஸ் அப்படின்றத எடுத்துட்டேன். டே பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை டே பாஸ்ன்னு சொல்ல முடியாது, 24 ஹவர்ஸுக்கு ஏன்னா பாஸ் அப்படின்றது கொடுக்காங்க. 100 ருபி பாஸ் தான், நம்ம வந்து எங்கே வேணாலும் பயணிச்சுக்கலாம் அந்த பாஸ் யூஸ் பண்ணி, 24 ஹவர்ஸ் டே அண்ட் நைட். அதுதான் நான் எடுத்திருந்தேன் ஆக்சுவலி. அதை எடுத்துகிட்டு நம்ம ஃபிலிம் சிட்டி போயிட்டோம். ஃபிலிம் சிட்டி என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணுவாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கேருந்து ஒரு ஃபியூ மீட்டர் நடந்து போனாலே நம்ம அந்த ஃபிலிம் சிட்டியோட டிக்கெட் அந்த என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். நிஜமாகவே இது வந்து சீப்பஸ்ட் வே டு கோ டு ஃபிலிம் சிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கேப்லேயோ இல்லை அவங்க கொடுக்குற பஸ்லேயோ போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இது வந்து சீப்பஸ்ட் வேன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு வந்து இது தெரிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம் வந்து நான் நிறைய கூகுள் யூடியூப் எல்லாம் பண்ணி பார்த்தேன், பெருசாக இன்ஃபர்மேஷன் இல்லை இந்த ஹைதராபாத்லேருந்து எப்படி ஃபிலிம் சிட்டிக்கு போகிறது அப்படின்றதுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து சீப்பஸ்ட் வேலையும் போகலாம், ஏன்னா நம்ம வந்து கேப் புக் பண்ணி தான் இல்லது வந்து அவங்க கொடுக்குற பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்ற ஆப்ஷன் இல்லை. இந்த மாதிரியும் சீப்பஸ்ட் வேலையும் நம்ம பயணிக்கலாம் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ பதிவு. ஸோ நான் ஒரே ஒரு வீடியோ தான் யூடியூப்பில் பார்த்தேன் ஆக்சுவலி இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கேன். பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 205B, அந்த பஸ் தான் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மார்னிங் 5 AM உங்களுக்கு சர்வீஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எந்த டைமில் நீங்கள் போகணும் அப்படின்ட்டு. நான் போனப்போ இமீடியட்டாக ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி டைமில் வந்து பஸ் அப்படின்றது கிடச்சிடுச்சு. ஸோ ஏதோ மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவிடுங்க, ஏன்னா போகிறவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோ வந்து நிறைய தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். இந்த ஃபிலிம் சிட்டியில் வந்து கம்ப்ளீட் டூர் பண்ணியிருக்கோம், அதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், எல்லா வீடியோவும் பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.